மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் அவர் சிறைக்குள்ளே சென்றது மொத்தம் 17 முறைக்கு மேல். அவரது வாழ்க்கை நிகழ்வு இது. 1933 ஆகஸ்ட் 1 ராஸ் யாத்திரை செல்லவிருந்த காந்தியடிகள் ஏர்வாடா வரம்பை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆணையிடப்பட்டார் ஆங்கிலேயர்களால். இணங்காததால் கைது செய்யப்பட்டு 1 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த 1 வருட காலத்தில் நடந்ததாக இந்த நிகழ்வு சொல்லப்படுகிறது. சிறை தண்டனையை முடித்துவிட்டு வெளியேறினார் காந்தியடிகள். அப்போது அங்கே சிறை அதிகாரியாக இருந்தவன் சுமஸ்துரை விடைபெறும் வண்ணம் சுமஸ்துரையை சந்திக்கின்றார். அப்போது அவரிடம் ஒன்றை கொடுக்கிறார். அது 1 ஜோடி பூட்ஸ் காலனி, அழகான கருப்பு வண்ண பளபளப்பான பாதரட்சை. அது இதை என்னுடைய அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி என்று சொல்லியபடி ஆர்வமாய் வாங்கிக் கொண்டவன் அந்த அழகை ரசித்தபடியே கேட்கின்றான், எங்கே கிடைத்தது இது? இந்த பூட்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறதே மிஸ்டர் காந்தி, எங்கே கிடைத்தது இது? எங்கேயும் கிடைக்கவில்லை, நானே செய்தது, இங்கேயே இந்த சிறையிலேயே செய்தது. வியப்புடன் பார்த்த சுமஸ்துரையிடம் விளக்குகிறார் காந்தியடிகள், இந்த சிறையில் இருந்த போது நான் செய்ததுதான் இது, உமக்காகவே உருவாக்கினேன். இங்கே சிறையிலே உணவிட்டீர்கள் அல்லவா, உழைக்காமல் உண்ணும் பழக்கம் எனக்கு இல்லையே, எனவே தான் உண்டதற்காக உழைத்தேன். அந்த உழைப்பின் விளைவுதான் இந்த அழகான காலனி, பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சுமஸ்துரையின் கரங்களில் வைக்கிறார் பணிவோடு காந்தியடிகள். பெற்றுக்கொள்ளுகிறான் துறை. பெற்றுக் கொண்டவன் போட்டு பார்க்கின்றான். போட்டு பார்த்தவன் வியக்கிறான், மிஸ்டர் காந்தி, என்னுடைய கால் அளவுக்கு இது கனகச்சிதமாக பொருந்துகிறது, என்னுடைய அளவை எப்போது எடுத்தீர்கள், எப்படி எடுத்தீர்கள்? கொஞ்சம் தயங்கிவிட்டு பிறகு சொன்னாராம் காந்தியடிகள், சுமஸ்துரை அவர்களே, இந்த சிறைச்சாலையிலே நான் அடைபட்ட முதல் நாள் என்னை கண்டதும் கடும் கோபம் கொண்டபடி என்னுடைய நெஞ்சிலே நீங்கள் எட்டி உதைத்தீர்கள் உங்கள் காலால். அந்த உதை என் நெஞ்சிலே ஆழமாய் பதிந்து பல நாட்கள் வேதனை தந்து கொண்டிருந்தது, வலித்துக் கொண்டிருந்தது. அதிலே உங்களது கால் அளவு துல்லியமாக மனப்பாடமாகிவிட்டது. அந்த அளவை வைத்துத்தான் இந்த காலணிகளை செய்தேன். காந்தியடிகளின் இந்த வார்த்தைகளால் கண் கலங்கி போனான் சுமஸ்துரை. மிஸ்டர் காந்தி, இதை நான் போட்டுக்கொள்ளப் போவதில்லை, என்னுடைய ஜப அறையில் பாடமாக வைத்து வணங்குவேன். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுவதுதானே திருவள்ளுவம். சகிப்புத்தன்மை என்பது வார்த்தை வழிபாடு அல்ல, செயல் வழிபாடு. துன்பித்தவரை ஒருவர் அடி தந்தும் தண்டிக்கலாம், அன்பளிப்பு தந்தும் தண்டிக்கலாம். மாற்றானை கூட மாற்றும் மனோபாவம் மனிதனின் மன்னிப்பில் அல்லவா இருக்கிறது. தண்டிக்க 1000 காரணங்கள் தேவைப்படலாம், ஆனால் மன்னிக்க 1 காரணமும் தேவையில்லை. மன்னிப்பு என்பது ஒரு கைதியை சிறையில் இருந்து வெளியேற்றுவது, வெளியேற்றிய பிறகு அந்த சிறை கைதியே நீதான் என்று கண்டுணர்வது.